ஓம் சாந்தி. 6/3/2019 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஞானக்கடலான தந்தை உங்களுக்கு ஞான ரத்னங்களை தட்டுக்களில் நிரப்பி கொடுக்கிறார். அதனால் எவ்வளவு வேண்டுமோ உங்களுடைய புத்தி எனக்கூடிய பையை இந்த ஞான ரத்தினங்களால் நிரப்பிக்கொள்ளுங்கள். அனைத்து கவலைகளிலிருந்தும் விடுபட்டு விடுங்கள். கேள்வி: ஞான மார்க்கத்தின் எந்த ஒரு விஷயத்தை பக்தி மார்க்கத்திலும் அனைவரும் விரும்புகின்றனர்? பதில்: தூய்மை என்ற விஷயம். பக்தி மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட தூய்மையை விரும்புகின்றனர். ஞான மார்க்கத்தின் மூலம்தான் குழந்தைகளாகி நீங்கள் தூய்மையாகிறீர்கள். தந்தை உங்களது அழுக்கான ஆடைகளை தூய்மையாக்க வந்துள்ளார். ஆத்மா எப்போது தூய்மையாகிறதோ அப்போதுதான் வீட்டிற்கு செல்வதற்கான, அதாவது பறப்பதற்கான சிறகு முளைக்கிறது. வீட்டிற்கு செல்வதற்கான சிறகு எதனுடைய ஆதாரத்தில் முளைக்கிறது என்றால் தூய்மையினுடைய ஆதாரத்தில். பக்தியிலும் தூய்மைதான் அனைவரும் மிகவும் விரும்புகின்றனர். தூய்மையாவதற்காக கங்கையில் சென்று குளிக்கின்றனர். ஆனால் நீரின் மூலமாக ஆத்மா தூய்மையாக முடியாது. ஓம் சாந்தி. பாபா சொல்கிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது நினைவு யாத்திரையை மறக்கக்கூடாது. காலையில் நினைவு யாத்திரை செய்கிறீர்கள், அதில் அமைதி நிறைந்துள்ளது. ஏனெனில் அது நிர்வாணதாமம் செல்வதற்கான யுக்தியாகும். அதிகாலை நேரம் தூய்மையாகாமல் குழந்தைகளாகி நீங்கள் நிர்வாணதாமம் செல்ல முடியாது, பறக்கவே முடியாது. நினைவு யாத்திரையின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாவதற்காக இதை தவிர வேறு வழியே இல்லை. நினைவு யாத்திரையை தவிர தூய்மையாவதற்கான வேறு எந்த ஒரு வழியும் இல்லவே இல்லை. பகவானுடைய மகா வாக்கியம், தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்பதுதான். பிறரிடமிருந்து பற்றுதலை நீக்கிவிட்டால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகிவிடும். அதன் பிறகு ஒருபோதும் நோய்வாய்ப்படமாட்டீர்கள். காலன் உங்களை சாப்பிட மாட்டான். ஆயிலும் நீண்டதாக இருக்கும். சத்தியுகத்தில் நோயே இருக்காது. பாபா சொல்கிறார், பரலோகிக்க தந்தை அனைவருக்கும் ஒரே ஒருவர்தான். அவர் அனைவருக்கும் சுகத்தை கொடுத்து விட்டு செல்கிறார். இப்போது தந்தை வந்து கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் அனைவரும் பார்வதிகள். தந்தை நமக்கு அமரலோகம் செல்வதற்கான அமரக்கதையை சொல்கிறார். இது சத்தியநாராயணன் ஆவதற்கான கதையாகும். குழந்தைகளே, இது புருஷோத்தம சங்கம் யுகம். நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாக்களாக சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். இங்கு யார் எவ்வளவு படிப்பார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள். படித்தார்கள், எழுதினார்கள் என்றால் உலகத்தின் எஜமானர்கள் ஆவார்கள். இல்லை என்றால் குறைந்த பதவியை அடைவார்கள். பாபா சொல்கிறார், ஞானக்கடலாகிய தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, எந்த அளவிற்கு நன்றாக படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த தொகையும், அதாவது ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். விரும்பினால் உயர்ந்ததிலும் உயர்ந்த இரட்டை கிரீடதாரியாகுங்கள். இது உங்களுடைய விருப்பம். நிறைய பேர் பாபாவை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். அது கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. ஆகவே கேள்வி கேட்காதீர்கள். ஏன் போய்விட்டார்கள் என்று கேள்வி கேட்காதீர்கள். பாபா கவலைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். நம்மையும் அவரை போல ஆக்குகிறார். பாபா சொல்கிறார், எவ்வளவுதான் புயல்கள் வந்தாலும் நீங்கள் அசையவே கூடாது. புயல்கள் வரும், ஆனால் கர்ம இந்திரங்கள் மூலமாக எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. மனதில் மூலமாக தேவையில்லாத எண்ணங்கள் வரும், ஆனால் நீங்கள்
கர்ம இந்திரங்கள் மூலமாக எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. சில குழந்தைகள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஈட்டிய வருமானத்தையும் இழந்து விடுகிறார்கள். ஆகையால் எச்சரிக்கையாக இருங்கள். தன் மனதிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையை நான் எந்த அளவிற்கு நினைவு செய்கிறேன். தந்தை கூட புள்ளியாக இருக்கிறார். அவரை நினைவு செய்தீர்கள் என்றால் ஆத்மாவில் இருக்கக்கூடிய அழுக்கு, அதாவது தொறு நீங்கிவிடும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக, நாம் நன்மை செய்யக்கூடிய கல்யாணக்காரி தந்தையினுடைய குழந்தைகள். ஆகையால் தனக்கும் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். வருமானம் இல்லாமல் போய்விடும்படியான அப்படிப்பட்ட எந்த ஒரு தீய காரியமும் செய்யக்கூடாது. இதில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, படிப்பை நன்றாக படித்து ஞான ரத்தினங்களால் புத்தி எனக்கூடிய பையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஸ்காலர்ஷிப் வாங்குவதற்கு, அதாவது உதவித்தொகையை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். தந்தைக்கு சமமாக கவலையிலிருந்து விடுபட்டவராக ஆக வேண்டும். வரதானம், பிராமண ஜென்மத்தின் விசேஷத்தன்மையை இயற்கையான இயல்பான குணமாக மாற்றக்கூடிய சகஜ முயற்சியாளர் ஆகுக. பிராமண ஜென்மத்துடைய விசேஷத்தன்மையை, எந்தெந்த மாதிரியான விசேஷத்தன்மைகள் இருக்குமோ அது உங்களை உங்களுடைய நேச்சுரல் நேச்சராக மாற்றக்கூடிய, என்ன சொல்றார் பாபா, ஈசி புருஷார்த்தி ஆகுங்கள். விளக்கம், பிராமண ஜென்மம் விசேஷமான ஜென்மமாகும். பிராமண தர்மம் மற்றும் பிராமணர்களுடைய கர்மமும் கூட விசேஷமானதாக ஆகும். அதாவது அனைத்தையும் விட உயர்ந்தது. ஏனெனில் பிராமணர்களாகிய நாம் கர்மத்தில் சாக்கார பிரம்ம பாபாவை பின்பற்றுகிறோம், செயலில் பிரம்ம பாபாவை பின்பற்றுகிறோம். அதனால் பிராமணர்களாகிய நம்முடைய குணம்தான் விசேஷ குணமாக இருக்கிறது. பிரம்ம பாபாவை போல யாருமே இந்த உலகத்தில் காரியம் செய்ததில்லை. அந்த பிரம்ம பாபாவை பின்பற்ற கொள்ளக்கூடிய காரணத்தினால், அந்த பிரம்ம பாபாவை பின்பற்றக்கூடிய காரணத்தினால் பிராமண ஆத்மாக்கள் மிகவும் உயர்வானவர்கள். உங்களுடைய கர்மம் மிகவும் சிரேஷ்டமானது. சாதாரண அல்லது மாயாவின் குணம் பிராமணர்களுடைய குணம் அல்ல. அதனால் பிராமண ஜென்மம் எடுத்த பிறகு சாதாரண மனிதாத்மாக்களினுடைய குணம் எப்படியோ அந்த மாதிரியான குணம் இப்பொழுது இருக்கக்கூடாது. அந்த குணம் உங்களுடைய குணம் கிடையாது. நான் விசேஷமான ஆத்மா என்ற இந்த நினைவு சதா சொரூபத்தில் மட்டும் இருக்க வேண்டும். நான் பிராமணன், பிராமணன் அப்படின்னா விசேஷமான ஆத்மா. பிராமண ஆத்மாவினுடைய தர்மம், பிராமண ஆத்மாவுடைய கர்மம், பிரம்மா பாபாவுடைய கர்மம் எப்படியோ அந்த மாதிரி தான் என்னுடைய கர்மம் தானாகவே செய்யலை வந்துடும். ஆக நான் பிராமணன் அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுடைய நினைவில் இருக்கட்டும். எப்பொழுது இந்த குணம் இயல்பாகி விடுகிறதோ அப்பொழுது தந்தைக்கு சமமாக அவதை எளிதாக அனுபவம் செய்வீர்கள். நினைவு சுரூபத்தின் மூலம் சக்திசாலி சுரூபத்தை சகஜமாக அனுபவம் செய்ய முடியும். ஸ்லோகன், தூய்மை மற்றும் அமைதியின் ஒளியை, தூய்மை மற்றும் அமைதியினுடைய ஒளியை நாலா பக்கமும் பரப்பக்கூடியவர்கள்தான் லைட் ஹவுஸ் ஆவார்கள். தூய்மை மற்றும் அமைதியினுடைய ஒளியை நாலா பக்கமும் பரப்பக்கூடியவர்தான் லைட் ஹவுஸ் ஆவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.